ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்படின்னு வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறேங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த வருஷமும் நம்ம என்ன நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நம்ம கொடுப்போம். அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா கவுன்சிலிங்கை பற்றின அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா மெடிக்கலை பற்றின எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனே உடனே நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, இந்த 50 சீட் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம். அது என்ன தான் ஆச்சு, அந்த சீட்ஸ் வந்து என்ன ஆச்சு, என்ன நிலைமையில் இருக்குது, அதாவது ஸ்பெஷல் ஸ்ட்ரே வேகன்சி கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது மருத்துவ கவுன்சிலிங் காலக்கெடுவை நீடிக்க மத்திய அரசு மறுப்பு. தமிழகத்தில் 50 MBBS இடங்கள் காலி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா மருத்துவ கவுன்சிலிங் காலக்கெடுவை நீட்டிக்க மத்திய அரசு மறுப்பு. தமிழகத்தில் கூடுதலாக கிடைத்த 50 MBBS இடங்களை இந்த ஆண்டில் நிரப்ப முடியாத சூழல். ஏன் இந்த ஆண்டு நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2024 ஆண்டிற்கான MBBS மற்றும் BDS படிப்புகளை சேர்வதற்கான காலக்கெடுவை நீடிக்க மத்திய அரசு மறுத்துவிட்டதால் இந்த கல்வி ஆண்டில் அன்னை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 50 கூடுதல் MBBS இடங்களுக்கு மாணவர்களை சேர்க்க முடியாது என்று தமிழ்நாடு மருத்துவ கவுன்சிலிங் கமிட்டி தெரிவித்துள்ளது. அக்டோபர் 23 அன்று அன்னை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் மேலும் 50 மாணவர்களை சேர்க்க அனுமதி பெற்றதாக அறிவித்தது. இதையடுத்து அந்த கல்லூரியில் எண்ணிக்கை 100 உயர்ந்தது. இதனையடுத்து மருத்துவ மற்றும் பல் மருத்துவ கலந்தாய்வுக்கான காலக்கெடுவை நீடிக்க அனுமதி கோரி கடந்த வாரம் தமிழக மருத்துவ கவுன்சிலிங் கமிட்டி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. ஆனால் மத்திய அரசு காலக்கெடுவை நீட்டிக்க மறுத்துவிட்டது. இதனால் இந்த கல்வி ஆண்டில் கூடுதலாக கிடைத்த 50 MBBS இடங்களை நிரப்ப முடியவில்லை. இறுதிச் சுற்றில் சீட்டுகளை மேம்படுத்த, அதாவது நம்ம அப்கிரேட் கொடுப்போம்ல, அந்த ஆப்ஷன் இல்லாதனால இறுதிச் சுற்றில் புதிய இடங்களை சேர்ப்பது சாத்தியமில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து கூறியிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 சீட்டு வந்து புதுசாக நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அதாவது ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி இருக்கும் போது என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த 50 சீட்டு வந்து ஆட் ஆகலாம். அதனால் அதாவது இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்களும் பண்ணுற மாதிரி தான், சரியா, இல்லாட்டி புது நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு மேபி கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அப்டேட் எப்படி வருகிறது அப்படிங்கிறத. அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உடனே உங்களுக்காக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.